இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மூணு குழி கரண்டி எண்ணெய், ரீசன்ட் ஆயில், எண்ணெய் நல்லா சூடாகும். வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்ல எண்ணெய் சூடு வைப்போம். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடணும், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது வந்து கரம் மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நாலு பேஸ்ட் நம்ம வீட்டில் அரைச்சி இது பண்ணுறது. கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, இது பேஸ்ட் ஆகும். எண்ணெய் பத்தலைனாலும் கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் இது அழகாகும், இஞ்சி பூண்டு ஆட்டி ஊற்றி அதெல்லாம் போட்டோம். மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சிருக்க மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், நான் வீட்டிலே பண்ணுறது பிரியாணி மசாலா வீட்டில் பிரியாணி மசாலா. மசாலாலாம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது கொஞ்சம் வதங்கிட்டோங்க. இது கொஞ்சம் இதாக இருக்குங்க. நம்ம மசாலா போடுறதுக்குள்ள கொஞ்சோண்டு கலர் போடுறது, பிரியாணி கலர் போட்டுக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
தக்காளி போடலாம். தக்காளி ஆறு பழம் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளி பெரு பெருசாக ஆறு எழுட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ உப்பு, ஏன்னா இது இந்த மசாலுக்கெல்லாம் உப்பு தேவைப்படும், அதனால உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பத்திரம்னா சிக்கன் போடுறப்போ சிக்கன் போடுறதுனால இந்த தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு அரை ஊறி இத்தனை கம்மியாக போட்டுக்கிறேன் தேங்காய். தேங்காய் போட்டுங்க. இப்போ இது வதங்கிச்சு, இப்போ சிக்கன் போடலாம். சிக்கன் போட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் வதங்கி சிக்கன் போட்டு நல்லா கலர் விடணும். அரிசி போடுறப்போ நல்லா தண்ணி போட்டுக்கணும். டேஸ்ட் பார்த்துங்க, கறிக்கு உப்பு இதாக இருக்கு. கொஞ்சம் உப்பு நல்ல கலர் இருக்கும். வீட்டில் எல்லாம் அரைச்சி செய்யணும். பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மசாலாலாம் இருந்தோம் சிக்கனில். கொஞ்சம் இதாகட்டும். கொஞ்ச நேரம் இப்போ நல்லா வதங்கிச்சு சிக்கன் எல்லாம். அந்த மசாலே நல்லா உக்காயிச்சு. இப்போது கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ஏன் தயிர் போடுறதுனாக்கா சிக்கன் ஹீட் இல்லையா, அதனால கொஞ்சம் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் கலர் விடுங்க. மசாலே கலந்துச்சு. அதுச்சு இப்போ என்ன செய்யலனாக்கா, அந்த அரிசி ஒரு கேஜி இது போட்டுக்கிற கறி போட்டுக்கிற ஒரு கேஜி அரிசி போடணும். என்ன பண்ண போறீங்க,
ரெண்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு அரிசி போட்டு இருக்கிறதுனால நாலு தண்ணி. ஒரு கேஜி அரிசி, ஒரு கேஜி கறி, உப்பு, உப்பு டேஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் போட்டேன்ப்பா. சிக்கன் போட்டதும் இப்போ நாலு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ரெண்டு அரிசி எடுத்துருக்குறேன், அரை கேஜி அரை கேஜி அரிசி, ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜி. அதுக்கு நாலு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றேன். உப்பு பத்தில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நீங்களும் பாருங்க டேஸ்ட் போட்டு உப்பு உங்களுக்கு எப்படி இதாக இருக்குதுன்ட்டு. அந்த உப்பு போட்டு பிறகு அப்புறமா அந்த தண்ணி கொதிக்கிட்டு கொச்சிட்டு பிறகு மூடி போடலாம். அப்புறமா அரிசி போடலாம். நல்லா தண்ணி கொச்சிச்சு, தண்ணி நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம அரிசி போடலாம். அரிசி போட்டுட்டு நல்லா கலரும். இப்போ அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டுட்டு கலரும் கலாரிட்டு கொஞ்ச நேரம் உப்பெல்லாம் கரெக்டாக கிளம்பி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். இப்போ தம்ல விடணும். தம்ல விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்து நம்ம அந்த அரிசியை பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வத்துச்சுங்களா? இப்போ தம் தம் போடணும். எப்படின்னாக்கா இது தோசை தவிர வந்து கீழே வந்து சூடு பண்ணிட்டு நீங்கள் வைக்கணும். இது மேலே வந்து இதாகிடுச்சு. இது மேலே சுத்தம் டேக்ஸால் கீழே வந்து தவா வைக்கணும். தவா வச்சாக்கா அந்த தவா சூட்டுக்கு வந்து இதாயிடும். நான் வைக்கிறேன் இது தம்முக்கு இது இதாயிடும். தோசை தவா அது கல் அது அந்த கல் மேலே அதை வச்சுட்டோமா. அப்புறமா இது மேலே தண்ணி சுடு தண்ணி வச்சுருக்கோம். அந்த சுடு தண்ணிக்கும் அதுக்கும் இது பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிடணும். கேஸு ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு பிரியாணி இன்னும் ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அரிசி கூட சூப்பராக இருக்கும். இந்த அரிசி ஒடியாது இருக்கிறது கூட ஒரு மெத்தட் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன். இப்போ பாருங்க இருக்குதுன்னுட்டு
பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சிக்கனும் வந்து ஒன்று கூட இதாகல, நல்லா வந்து இதாக இருக்குது. நீங்கள் பார்த்து சாப்பிட்டு எடுக்குது, டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுவேன்.